கருவாச்சி காவியம் அத்தியாயம் 30. ஏய், அங்க பாடுறா, கட்டையம் கட்டின புது பொண்டாட்டிய. 200-300 வருஷம் இருக்கலாம், சொக்கத்தேவம்பட்டிங்கிற ஊர் உண்டாகி. அது ஆயுசுக்கும் பார்த்ததில்லை அப்படி ஒரு பொம்பளைய. நான் தான் சூரியன், பொம்பளை வேஷம் கட்டி பூமிக்கு வந்திருக்கிறேங்கிற மாதிரி அவ தெரு வழியா நடந்து போறத பார்த்ததும் சொக்கத்தேவம்பட்டியே உத்து உத்து பார்த்து சும்மா சொக்கி போச்சு. சொக்கி மஞ்ச குளிச்ச மாங்குழுந்து மாதிரி ஒரு நேரம், வளர்ந்து மலர்ந்து நிற்கிற திரேகம், வசதியான உயரம், உருண்ட மூஞ்சி, ஓயாம சிமிட்டுற கண்ணு. அவ உதட்டுதுல வெத்தலை பிடிச்சிருக்கா இல்லை வெத்தலையை உதட்டு பிடிச்சிருக்காங்கிற விவகாரம் தீராத சிவப்பு. நான் சண்டைக்கு போற சாதி குதிரைன்னு போறா டக்கு டக்கு டக்குன்னு எட்டு வச்சு. ஊருக்குள்ள ஒரு பொம்பளை புதுசா வாரேன்னு தண்டோரா போட்டுக்கிட்டே போகுது அவ தண்டமணி. சீலக்கட்டு கெண்டகாலுக்கு மேல அரையக்கா அடி ஏறி நிக்கிற பள்ளின்னு வந்து பச்சைப்பாம்பு மாதிரி கண்ணை கொத்தி போகுது அவ கால் பச்சை நரம்பு. எத்தனை பவுன் நகை போட்டு வந்திருக்கான்னு இவளை கேட்காதீங்க. இடுப்பு மட்டும் 20 பவுன்னு கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லுது கொசுவோம். கூக்கணாங்குருவி கூட்ட நிமித்தி தூக்கி கட்டின மாதிரி இருக்கிற அவ கொண்ட என்னையும் சேர்த்துதான் இவ உயரத்தை அளக்கணும்னு கூத்தடிக்குது கூத்து. கட்டையம் பொண்டாட்டி ஊருக்குள்ள வந்ததுல ஒரு சரித்திர சம்பவம் என்னன்னா, லவுக்க போட்டு ஒரு பொம்பளை ஊருக்குள்ள வந்தது அதான் மொத தடவை. அந்த கிளிப்பச்ச லவுக்க அவ திரேகத்தை இந்த இருக்கு இருக்குதே, துணியை மேனையில போட்டு ஒட்டி தச்சுக்கிட்டாளா இல்ல லவுக்கக்குள்ள திரேகத்தை நுழைச்சிக்கிட்டாளா? கிண்டல் பழுத்த பெரு மூஞ்சில கேட்கிறாளுக கிழவிக. போற போக்குல வகுத்துக்குள்ள விரல விட்டு இறுக்கி பிடிச்ச லவுக்க பட்டிய இவ ஒரு சுண்டு சுண்டுறதுல இடி தாக்கி நொங்கி கிடக்குது இளவட்டங்க. அவ வாலிப்பு 30 மதிக்க சொன்னாலும் வயசு என்னவோ 27 தான். தங்க மூக்கு, தாம்பால கண்ணம், மூக்குத்தி, பொட்டுமணி, தண்டட்டி, தாலி, எந்த செயலில் போட்டு என்னைய எப்படி கட்டி வச்சாலும் தப்பிச்சே தீருவேன்னு தவ பார்க்குது தனம். பேச்சை தொலைச்சிட்டு பித்து பிடிச்சி வெத்தலையை உரலில் போட்டு வெளியே குத்துதுக பெருசுக. அவளை நினச்சி உரலை இடித்த மாதிரி இவளை நினச்சி வெளியே இடித்த கதையாகி போச்சு. அவள் அம்சத்தையும் அழகையும் பொறுக்க முடியாத ஒரு பொம்பளை சொல்கிறா, எத்தனை நாளைக்கு இந்த அலங்காரத்தோடு இவள் அலைய போகிறா? கோடி சீலை ஒரு வெள்ளையோட சரி, குமரி பிள்ளை ஒரு பிள்ளையோட சரி, பின்னதேவம்பட்டிக்கு அவங்க பெரியாத்தா வீட்டுக்கு விருந்தாலேயே வந்தவளாம். ஈர வேட்டியை வீசி கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி கூட்டிகிட்டே வந்துட்டானான் கட்டையன். சரியான கட்டையாக தான் பிடிச்சிக்கிட்டு வந்திருக்கான் கட்டையன் அப்படின்னு ஊர் பேசுது. இது வெறுங்கட்டை இல்லடா, திம்சு கட்டை. அவள் சொந்த பேர் என்னான்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் அன்னைக்கு வச்ச பேர் தொலைங்கிருச்சு திம்சு. ஆதி கிழவனான பிறகு கல்யாணம் பண்ணியிருக்கான். கட்டுப்பாடு வேணாம்னு விட்டுருச்சு ஊர். இருந்தாலும் சேத்துல விழுந்த காசுலையும் சகதி ஓட்டுற மாதிரி அந்த குடும்பத்து மேல இருந்த வெறுப்பு வந்தவ மேலையும் ஒட்டிக்கிருச்சு. ஆனா வந்தவ கதையே வேற. வந்தவ இருக்காளே வல்லால கண்டி, கால் வீச பாகக்காயில அரை வீச சக்கரை பாகு எடுத்து ஒரு வீச அல்வா கிண்டுறவ. வந்தவ வீடு பெருக்கி விளக்கேத்தி வச்சுட்டு ஊரை ஒரே நோட்டம் விட்டா. அந்த ஊர்ல மண்ணுக்கு என்ன மனம், மனுஷங்களுக்கு என்ன குணம்னு ரெண்டே நாள்ல மோப்பம் பிடிச்சிட்டா. வாக்கப்பட்டு வந்த குடும்பத்துக்கும் ஊருக்கும் எதனால் 7 பொருத்தம்னு வெளாவெறியாக விசாரித்தான். விடிய விடிய யோசிச்சு விடிய காய் நகர்த்திட்டான். மொத வேலையாக வீட்டுக்குள்ளே இருந்த உரலை தூக்கி தெருவில் போட்டா. புதுசாக வாங்கின அம்மி திருகையை ரெண்டையும் வெளியே திண்ணையில் போட்டு வச்சா. எங்கள் வீட்டு உரலு அம்மி திருகை ஊருக்கு பொது, யாரும் வந்து அரைச்சிக்கிறலாம், யாரும் வந்து இடிச்சிக்கிறலாம் சொல்லிட்டு சொலகில் சோளம் புடச்சி வாசல்லையே உக்காந்துட்டா. ஒருத்தியும் வரலை. ஊரே இறுகி உள்தாப்பா போட்டுக்கிருச்சு. பொழுது சாஞ்சிச்சு. குருணி சோளத்தை கூடையில் போட்டு 8 மேல 8 வச்சு வந்தா. இடுப்பு செத்த கிழவி உறுத்தி உரலில் சோளம் கொட்டி உலக்கையை எடுத்தா. ஓங்கி போட சத்து இல்லை பாவம் அந்த கிழவிக்கு. முக்கி முக்கி பார்க்குறா, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. பார்த்தா திம்சு முந்தானையை இழுத்து இடுப்பில் சொருக்கிக்கிட்டு கொண்டா உலக்கையன்னு வாங்கி போடுறாளியா பெரும் போடு. கண்ணாடி வளைவி சத்தம் தெருவியே திரட்டி அடிக்க சும்மா நங்கு நங்கு நங்குன்னு இறங்குற உலக்க உரலுக்குள்ள புகுந்து கல்வாத்தியம் வாசிக்க ஏறி ஏறி இறங்குற அவ மார்பு ரெண்டும் மனுஷ பழுப்பு இப்படி தாண்டான்னு தன்னால தத்துவம் பேச வெறும் விரல் கடை அளவு மட்டுமே தெரிஞ்சுது அவ இடுப்பு. இப்ப கையளவு தெரிஞ்சு கண்காட்சி காட்ட ஓங்கி ஓங்கி உலக்க போட்டா. சொங்க விட்டு சோள அரிசி எட்டி பார்க்குற மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்து எட்டி பார்க்குது ஊரு. இப்போ யாரு பெத்த மகராசியோ குத்த வச்ச கழுவி கும்பிட்டு உட்கார்ந்துருக்கா ஒரு ஓரமாக.
இருங்க சோளம் மட்டும் குத்தி எடுத்தா பத்தாது, அரிசியை துவைக்கணும், இல்லாட்டி விளங்காது. உரல்ல குத்தின சோளத்தை அவளே அள்ளுனா, புடைச்சா அரிசி மேலே லேசாக தண்ணி தெளித்து பழையபடி உரல்ல போட்டு பொய் குத்தா குத்தி தும்பப்பூ மாதிரி துவைச்சும் கொடுத்துட்டா. அவளை கும்பிட்டு வாங்கி போ, மறுபடியும் அவளை கும்பிட்டு வாங்கி அழுது போறா கிழவி. திம்சு நல்ல குணவதி போலிருக்கே, ஊருக்குள்ள சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக நல்ல பேர் பரவுது அவளுக்கு. நல்லதுக்கு ரெக்க கட்டி விடுறதுக்கும் கெட்டதுக்கு கொம்பு சுவி விடுறதும் ஊருக்குள்ள மூணே மூணு பேர் தான். ஒன்று சலவகாரன், ரெண்டு சவரக்காரன், மூணு ஊர் மாடு மேய்க்கிறவன். மூணு பேரையும் கூப்பிட்டா, எப்பா எல்லா வீட்டுக்கும் ஏனை எடுத்து அலையாதீங்க, இன்னைக்கு இருந்து நான் திங்கிற சுடுசோத்தில் சரிசோறு உங்களுக்கு, காயோ கறித்துண்டோ எங்கள் வீட்டு குழம்புல எனக்கு இல்லைனாலும் உங்கள் சட்டியில் உங்களுக்கு விழுகுமாப்பா அப்படின்னா. சொக்கத்தேவன் பட்டியை மூணாக பிரித்து மூணு பேருக்கு பட்டா போட்டு கொடுத்த மாதிரி கிறங்கி கிறுகிறுத்து போனாக மூணு பேரும். சடைய தேவர பெரிய மாமன்னு கூப்பிட்டு பழகிட்டா, கட்டையனை மாமன்னு கூப்பிட்டு பழகிட்டா திம்சு. பெரிய மாமு, கொடியில் கிடைக்க கிழிஞ்சு போன பழைய வேட்டி சட்டை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா. என்னத்த பண்ணுறது, அழிஞ்சு போகிற வரைக்கும் அங்கேயே கிடக்கும் தாயி, நான் எடுத்துக்கிறட்டுமா அப்படின்னு கேட்டா. எடுத்துக்க, கிழிஞ்சு போன வேட்டி சட்டைகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சு கொடுக்கவும் நொண்டி நொஞ்சான் எல்லாம் திடுதிடுன்னு விழுந்துருச்சு திம்சு காலில். கொடுக்க சொன்னது பெரிய மாமு, அவர் காலில் போய் விழுக அப்படின்னா. உள்ளே கூட்டிகிட்டு போய் சடையத்தேவர் காலில் மலார் மலார்னு அவள் விழுக வைக்கவும் முதுகு தண்டில் மழை விழுந்த மாதிரி கும்பி குளிந்து போச்சு கிழவனுக்கு. சடையத்தேவர் அந்த முத மயக்கத்தை விட்டு முழுசாக தெளிய முன்ன ரெண்டாம் வைத்தியம் ஆரம்பிச்சிட்டா திம்சு. சடையத்தேவருக்கு முடி வெட்ட சொன்னான் சவரக்காரனை கூப்பிட்டு. பொத்தக்கள்ளி மூஞ்சி, நெறிஞ்சு முள்ளு ரோமம், வேளாம்பட்ட தோல், பாறைக்கெல்லாம் சவரம் பண்ணாதீங்கப்பான்னு படபடக்குது கத்தி. முடிஞ்சது. கோணத்தை கட்டி விட்டு ஒரு ஓரமாக உட்கார வச்சா கிழவனை. நல்லெண்ணியை ஊற்றுனா கரண்டியில், பட்டை மிளகா ஒன்று, வெள்ளைப்பூண்டு ரெண்டு, கருமிளகு மூணு, மூணையும் உள்ளே போட்டு எண்ணெயை சுட வச்சா. ஒரு இளம் வெதும்பல்ல எடுத்தா, தொங்குற சீலையை சுருட்டி தொடைக்குள்ளே சொருகிக்கிட்டா. கர கரகரன்னு தேய்ச்சா பெரிய மாமன் தலையில். மண்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருந்த உசுறு ஊறி வருது கிழவனுக்கு. பொறி பறக்குது நெத்தியில். நீ என்ன சொன்னாலும் சரி தாயின்னு ஆடுது தலை அது பாட்டில். இளம் சூட்டு எண்ணெயை இரு காதலையும் ஊற்றி பருத்தி பஞ்சை வச்சு அடைச்சா. மூஞ்சியில் எண்ணெயை வச்சு நெத்தி தடவுனா. இரு கட்டை விரல்லையும் இரு புருவம் நீவி விட்டா. கண்ணில் விரலை விட்டு பிழை பிதுக்கி எடுத்தா. தேஞ்ச கழுத்தெலும்ப எண்ணெய் விட்டு வழிச்சு எடுத்து இழுகி விட்டா. சொறை பிடிச்ச சொர சொரன்னு போன முதுக பிஞ்சு நகம் வச்சு சுரண்டி சுத்தப்படுத்தினா. வத்தி போன நெஞ்சு கூட்டில் வழியாக எண்ணெய் தடவி நரமுடிய சிக்கெடுத்தா. சதையில்லாத தொடை எலும்பை அழுத்தமாக அழுத்தி ஆதரவு பண்ணினா. கெண்டக்கால் சதையை பச்சை புள்ள கன்னத்தை பிடிச்சி விடுற மாதிரி பதறாமல் நசுக்கி விட்டா. பத்து விரலையும் சுகமாக சொடக்கி எடுத்தா. நகை கண்ணில் அழுக்கு எடுத்தா. சீவராசிகை கூடுகட்டி குடியிருக்கிற குதிகால் பித்த வெடிப்பில் வேப்பங்கொழுந்தும் மஞ்சளும் ஆமனுக்கு வித்தும் அரைச்சி பூசினா. சொந்த மக மாதிரி வந்த மருமக சேவை பண்ணிவிடவும் 40 வருஷமாக தொலைஞ்சி போன பொழப்பு ஒரே நாளில் பொழைச்சி முடிச்சிட்டதா கிறுக்கு பிடிச்சி போச்சு கிழவனுக்கு. பொல பொல பொலன்னு தண்ணி ஒழுகுது புருவம் நரைச்ச கண்ணில். கரம்ப மண்ணை போட்டு தேய்ச்சி தலையில் வெது வெது வெதுன்னு வெந்நியை விடுவோம். யாரு பெத்த மகளோ நீ நல்லாருன்னு சொல்லி கண்ணு ரெண்டையும் இருக மூடி கோவணத்தோடு உட்காந்து கும்பிடுறாரு கிழவன். இப்படி ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி விட்டா பல்லு போன கிழவனுக்கு பஞ்சு மாதிரி சுட்டு கொடுத்தா ஆட்டு ஈரலை. இந்த சுகத்துலேயும் சோங்கலையும் சொக்கி போன சடையத்தேவர், எங்ககிட்ட இருந்தா என்ன, உங்ககிட்ட இருந்தா என்ன, இந்தா தாயி இதை நீயே வச்சுக்கின்னு எடுத்து கொடுத்துட்டாரு சாமி படத்துக்கு பின்னால் இருந்த சாவியை. புருஷங்காரனை அவள் போட்ட போடு இருக்கே பொறி கலங்கி போச்சு அவனுக்கு. குலதெய்வத்தை ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இவளை கும்பிட ஆரம்பிச்சிட்டான் கட்டையன். சாயங்காலமானா சட்டை வேட்டி மாற்றி வெளியே கிளம்புறதும் நடு சாமத்தில் வந்து கதவு தட்டுறதுமா இருந்தான் கட்டையன். ஒரு நாள் வெள்ளையும் சொல்லையுமா அவன் வெளியே கிளம்ப, செத்தவடம் உள்ளே வந்துட்டு போமாமுன்னா. உள்ளே போனால் மோர் மிளகா சுட்டு வச்சு முட்டை வறுத்து வச்சு ஊறுகாயம் எடுத்து வச்சிருந்தா ஒரு ஓரமாக. உரியில் துண்டாக தொங்கிட்டு இருந்த ஈய தூக்குவாளியை எடுத்தா திறந்தா. சும்மா பட்டையை கலப்புது பட்டை சாராய வாசனை. உக்காரு மாமுன்னா. உக்காந்தான். மாமு, கூத்து பார்க்குறதா இருந்தால் கூட்டத்தோடு பார்க்கணும், குடிக்கிறதா இருந்தா ஒத்தையில குடிக்கணும். உனக்கு என்ன சரக்கு வேணும் சொல்லு, தாண்டி குடிமலை தாண்டி கூட வாங்கிட்டு வந்து தாரேன். இங்கேயே குடி. என்னடா இது,
இளைய குடியாலா வந்தவ இருக்கிற குடிய கெடுத்துருவா போல இருக்கேன்னு நினைக்கிறியா? நினைக்காத. இதுவரைக்கும் நீ எப்படி இருந்தியோ அப்படியே இருந்துக்க. உனக்கு மட்டும்தான் நான் பொண்டாட்டி, எனக்கு மட்டுமே நீ புருஷன் இல்லை. நீ போகிற வழியில் போய்க்க. எங்கே போகிற, எதுக்கு போகிறன்னு கேட்டால் செருப்பு எடுத்துக்க. ஆனால் எப்போ வருவன்னு மட்டும் கேட்பேன். எதுக்குன்னா உனக்கு நான் வெடக்கோழி அடித்து வெள்ளை சீசா வாங்கி வைக்கணுமே, அதுக்கு தான் மாமா அப்படின்னா. அன்னைக்கு விழுந்தவன் தான் கட்டையன். விழுந்த பள்ளம் அவனுக்கு வேண்டிய பள்ளமாக இருந்துச்சு. எந்திரிக்க மனசே வரலை, எந்திரிக்கவே இல்லை. அடுத்து அழகு சிங்க மேலே எந்த அம்பை தொடுக்கலாம்னு அவள் மண்டக்காஞ்சி நிற்க, காலமே கொண்டாந்து அவள் காலடியில் சேர்க்குது அவனை. கட்டையன் வீட்டுக்குள்ளே புகுந்து ஒரு கெடாயை பிடிச்சி காளியாத்தாளுக்கு வெட்டினாதான் பலியும் பழியும் ஒரே நேரத்தில் தீரும்னு முடிவு பண்ணினான் அழகு சிங்கம். கெடாயும் பிடிக்கணும். யாரோ புதுசாக வந்திருக்காளாம் இல்லை, ஒரு புறம்போக்கு சிரிக்கி அவளையும் ஒரு ஒச்சம் பண்ணிட்டு வந்துடணும். சிறுக சிறுக திட்டம் போட்டான் அழகு சிங்கம். கட்டையன் வீட்டுக்குள்ளே தான் கெடா கட்டி கிடக்கிறத துப்பறிஞ்சு ஒரு நாள் பொழுதுருக்க புகுந்துட்டான் அந்த வீட்டுக்குள்ளே. அன்னைக்குன்னு பார்த்து சடையத்தவர் வீட்டில் இல்லை, கட்டையன் ஊரில் இல்லை. அவன் ஓட்டு வழியாக ஏறி உள்ளே குதிக்கவும் சடான்னு அவன் காலில் சரிஞ்சிருச்சு கட்டை தூணு. கணுக்கால் எலும்பு நசுங்கி சப்பழிஞ்சு போச்சு. ஆத்தேன்னு கத்தி அவன் சாணியில் கிடக்க சத்தம் கேட்டு திமு திமு திமுன்னு ஓடியாந்தா திம்சு. வந்தவன் அழகு சிங்கந்தான்னு அனுமானிச்சுக்கிட்டு அவனை மலான்னு தூக்கி மடியில் போட்டுக்கிட்டான். முந்தானையை கிழிச்சு குளுதானியில் நினச்சி காயத்தில் கட்டு போட்டு ரத்தத்தை நிறுத்தி புட்டா நிறுத்தி லோகிதாசனை மடியில் போட்டு சந்திரமதி மயான கண்டத்தில் அழுகிற மாதிரி குயோ முறையோன்னு அழுகையில் கூட்டிட்டா திம்சு. ஆடு களவான வந்தவன் ஆடி போயிட்டான். ஆடி இந்த வீட்டை அரசால வேண்டிய ராசாணி அடிபட்டு கிடைக்கிறியே. அவன் தலையில் நெஞ்சில் தாங்கி நடந்து திண்ணையில் உட்கார வச்சு தண்ணி கொடுத்தான். தண்ணி குடிக்கிறியா தண்ணி? செம்போட தூக்கி விட்டத்தில் எரிஞ்சிட்டான். ஐயா மகனே, அழகு சிங்கம் ஊரே என் மேலே வெறுப்பேறி நிற்குது, காரி துப்புது. உன் பங்குக்கு நீயும் எத்தி மிதிக்கிறியா? எத்து உங்கள் பொழப்பை கெடுக்கவா நான் வந்தேன்? எங்கள் அக்கா கருவாச்சி போட்ட மடிப்பிச்சதான் இந்த பொழப்புன்னு எனக்கு தெரியாதா? தாயும் மகனுமா பார்த்து நீ இருந்தா இருக்கேன், போன்னா போயிடுறேன்ப்பா. நான் இங்கே வீட்டுக்காரி இல்லடா மகனே, உங்கள் சொத்து பத்து சிந்தாமல் சிதறாமல் கட்டி காக்க வந்த காவக்காரி அப்படின்னா. அவன் கால் ரெண்டையும் கட்டி பிடிச்சி காயத்தை அழுத்தாமல் அவன் அழுது புலம்புவோம் அழகு சிங்கத்துக்கே அழுக வந்துருச்சு. சரி சரி எந்திரி காலை விடு அப்படின்னா. நீ சின்னத்தான்னு சொல்கிற வரைக்கும் பிடிச்ச பிடி விட மாட்டேன்டா மகனே அப்படின்னா. கொஞ்ச நேரம் யோசித்தான். சரி எந்திரி சின்னத்தா அப்படின்னா. எந்திரிச்சு கண்ணை தொடச்சி முந்தானையை அவுத்து முழு ரூபா ஒரு ரூபா கொடுத்தா. முதல்ல வெறுப்பாக வெறிச்சு வெறிச்சு பார்த்த பைய கடைசியாக கை நீட்டிட்டான். நாம் நினச்சது தப்பு, நல்லவ தான் போலிருக்கே அப்படின்னு நினச்சிட்டான். அவன் நொண்டி நொண்டி போகிறதையே வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்து நிற்கிறா திம்சு. இப்படி வெண்ணியில் சாச்சி புட்டா கிழவனை, தண்ணியில் சாச்சி புட்டா புருஷனை, கண்ணீரில் சாச்சி புட்டா மகனை கருவாச்சி வருவாள்.